இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துகள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் யோசுவா 1:5. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உண்மையாய் பலிக்கும். ஆமேன். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார். எல்லா வகையிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, ஆமேன், அவ்வளோ பெரிய கூட்டத்தை, அவளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்து அருமையாக வழிநடத்தி அவளை இஸ்ரவேல் நாட்டுக்கு கொண்டு வந்தாரோ, அப்படியே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பயணத்திலும் கூட இந்த வனாந்திர பயணத்தில், ஆமேன், தேவன் நம்மை அருமையாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு சாப்பாடு தேவையான போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அவள் இறைச்சி கேட்டபோது தேவன் அவளுக்கு இறைச்சியை கொடுத்தார். அவளுக்கு தேவையான பாதுகாப்புகளை எல்லாம் கொடுத்து வழிநடத்தார். வருகிற வழியில் பல எதிர்ப்புகள் வந்தது, அதுலேயும் அவளை அருமையாக பாதுகாத்து ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். ஆமேன். மன்னா அது எவ்வளோ பெரிய அற்புதம். வானத்திலிருந்து அவளுக்கு மன்னாவை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இன்றைக்கும் நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இன்றைக்கு நாம் எதிர்பாராத விதத்தில் கொரோனா என்கிற ஒரு அந்தகாரத்தின் வல்லமை உலகத்தை பிடித்து ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. அதுலேயும் கூட தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த வாக்களித்திருக்கார். நிச்சயமாக அவர் அப்படி செய்வார். நம்மை வழிநடத்துகிறார் தேவன், அவர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக ஆமேன். மன்னா எவ்வளோ அற்புதமாய் தேவன் பரலோகத்திலிருந்து கொடுத்தார், அப்படியே நம்மையும் அற்புதமான வகையில் ஆண்டவர் வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக அவளுக்கு விரோதமாக யுத்தங்கள் வந்தபோது ஆண்டவர் அவளை வழிநடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக அவளுக்கு தேவையான சாப்பாடு, ஆமேன், பரலோகத்தில் வந்தது எவ்வளோ பெரிய அதிசயம். ஆமேன். இன்றைக்கும் நமக்கு தேவையான காரியங்களை பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுத்து அவர் நம்மை வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக அது மாதிரி இப்பொழுது எதிர்பாராத வகையில் உலகத்தில் கொரோனா என்கிற ஒரு அசுத்த சக்தி போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை அந்த வியாதிக்கு. பாருங்க, மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி. ஆண்டவர் அதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமேன். கர்த்தரை வழிநடத்துவேன் வாக்களித்திருக்கார், நிச்சயமாக செய்வார். யோசுவாவை வழிநடத்தின தேவன், இஸ்ரவேலர்களை வழிநடத்தின தேவன் நம்மை அருமையாக வழிநடத்துவார். ஆமேன். அவளுக்கு பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் பரலோகத்திலிருந்து அற்புதமான வகையில், ஆமேன், அற்புதமான உதவிகளை செய்து வழிநடத்துகிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக நம்முடைய குழந்தைகள், நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக ஆமேன். யோசுவாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்ற தேவன் இன்றைக்கு நம்மோட கூட இருந்து வழிநடத்துகிறார். அந்த கொரோனா வைரஸ் அது எப்படி வந்ததுன்னு தெரியல, அது மருந்து கண்டுபிடிக்க முடியலன்னோ. ஆமேன். கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆமேன். இன்னும் வெற்றி கிடைக்கல. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆண்டவர் எல்லா இக்கட்டிலிருந்து பாதுகாத்து வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அப்படியே அவர் பாதுகாத்து கொள்வார். எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக ஆமேன். ஒரு ஜெபம் பண்ணிட்டா, எங்களை அன்பாக நேசிக்கிறேங்க ஆண்டவரே, பரலோக பிதாவே, மனுஷன் எதிர்பாராத வகையில் பலவிதமான சிக்கல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொரோனா வியாதிக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் நீர் தான் உதவி செய்யணும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆமேன். இப்படி எதிர்பாராத பிரச்சனைகள் வருகிற சமயத்திலும் கூட தேவன் நம்மோட கொண்டு நம்ம வழிநடத்துகிறார். அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறதில்ல. ஆமேன். அவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பரலோகத்திலிருந்து கொடுத்தாரோ, அதே போல் நம்ம பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் அதிசயமான காரியங்களை நமக்கு கொடுத்து, அதிசயமான வகையில் நம்முடைய சாப்பாடு, நம்முடைய வழி காரியங்களை எல்லாம் கொடுத்து வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக அவர் உன்னை உங்கள் எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அவளுக்கு வேணும் எல்லா காரியங்களும் கொடுத்து அவளை பாதுகாத்து வழிநடத்த இல்லைங்க ராஜா. இயேசப்பா நாமத்தில் கேட்குறேன் பிதாவே. ஆமென்.